ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான, சுவையான, ரொம்ப டேஸ்டியான, அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி 4-5 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, வெறும் மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. இஞ்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4, 2 எலுமிச்சைப்பழம், பூண்டு தேவையான அளவு, புதினா, கொத்தமல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா ஐட்டம் எடுத்துக்கோங்க. பட்டை, மராட்டி மொகு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. புதினாவை இந்த மாதிரி இலையை கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணால் போதும். வெங்காயம் தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவை மிடலில் கீறி வச்சுக்கலாம், அதாவது சென்டரில் கொஞ்சமாக கீறி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி சாறு பிழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 1 பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர்லலாம் செய்ய போகிறதில்ல, டபரா மாதிரி 1 பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அந்த டபராவில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொகு, இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம அந்த எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் போட்டுடலாம். இது எண்ணெயில் நல்லா பொரியணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். ஆனால் தீயை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இதோட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கண்ணாடி மாதிரி வதங்கணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக வதக்குனிங்கன்னா நல்லா இருக்காது. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். வெங்காயம் ஓரளவு வதங்கினப்புறம் கீறி வச்சிருந்த பச்சை மிளகாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியில் பாதி அளவு இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி அளவு பிரியாணி இறக்கும் போது மேலே தூவி இறக்கிக்கலாம். அதே மாதிரி புதினாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி தான் வதங்கணும் வெங்காயம். இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை இதோடு போட்டு வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட தக்காளியை சேர்த்துக்கலாம்.
தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி வச்சுக்கலாம். அரிசியை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அரிசி நீளமாக வரும். நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கழுவி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் பொடி தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே அந்த மிளகாவை கலந்து விடணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு, மிளகாயோட வாசனையும் போயிடுச்சு. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நிறைய உப்பு சேர்த்திங்கன்னா சிக்கனில் உப்பு அதிகமாகிடும், சாப்பிட முடியாது. ஸோ இந்த சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு சிக்கனை இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கட்டும். அந்த ஆயிலெலாம் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு சிக்கன். இப்போ இதோட தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு பங்கு அரிசி அப்படின்னா ரெண்டு பங்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ தண்ணியை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டாச்சு. ஸோ இது ரைஸுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை, இல்லைனா புதினாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம முடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி விடணும். அப்போ தான் அரிசி உடையாது, சீக்கிரமாக ரைஸு வெந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வடிகட்டி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் நம்ம கலந்து விட்டுக்கணும். இதை மூடி வச்சு ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். 10 minutes வெயிட் பண்ணதுமே ரைஸ் வெந்து போயிடும். ஏன்னா நம்ம 1/2 hour ஊற வச்சுருக்கோம். அதனால் அரிசி 1/4 பாகம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பிழிஞ்சு வச்ச லெமனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், லெமன் ஜூஸை நான் இதோட சேர்த்துக்கிறேன். ரொம்ப லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். 5 minutes முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் பிரியாணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அரிசி உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எப்போவுமே பிரியாணி எடுத்து பரிமாறும் போதும் ஸ்லோவாக எடுக்கணும். அப்போ தான் அரிசி உடையாது. பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது அரிசி. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.